உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு ஜெம் மருத்துவமனையில் கேர் ஃபார் லைஃப் என்னும் திட்டத்தின் துவக்க விழா நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருட புற்றுநோய் தினத்தின் முக்கிய நோக்கம் நான் இருக்கிறேன் மற்றும் செய்வேன். இதன் நோக்கம் பொதுமக்களிடம் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். இதனால் உலக அளவில் புற்றுநோயின் தாக்கம் குறைய வாய்ப்புள்ளது. இதனை முன்னிட்டு லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சையில் முன்னோடியாக விளங்கும் கோவை ஜெம் மருத்துவமனையும், 1985ஆம் ஆண்டு முதல் சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கும் ரோட்டரி கிளப் கோவை மெட்ரோ போலீஸ் இணைந்து கேர் ஃபார் லைஃப், எ ப்ராஜெக்ட் ஃபார் கேன்சர் கேர் அண்ட் அவேர்னஸ் என்னும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்குகளை நடத்த உள்ளது. இத்திட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம், பரிசோதனை மற்றும் ஆலோசனை வழங்க உள்ளது. மேலும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு முற்றிலும் இலவசமாக லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள், கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இவ்விழாவிற்கு கௌரவ விருந்தினராக கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் அசோகன் கலந்து கொண்டார். இத்திட்டத்தை டாக்டர் பழனிவேலு மற்றும் ரோட்டேரியன்கள் பி ஆர் விட்டல், முருகன் மற்றும் மயில்சாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இவ்விழாவின் தலைமை விருந்தினராக சங்கராகன் மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் ஆர் வி ரமணி கலந்து கொண்டு சிறப்பித்தார். இவ்விழாவில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையால் வென்ற நோயாளிகளை அங்கீகரிக்கும் வகையில் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தவறான எண்ணம் இருப்பதனால் அவர்கள் சரியான சமயத்தில் பரிசோதனை செய்து அதற்கான சிகிச்சை அவங்க இல்லாததுனால தான் முற்று நிலையில் பாதிக்கப்படுகிறது. புற்றுநோய்கள் சரியான முறையில் பரிசோதனை செய்து கொண்டால் பல புற்றுநோய்கள் வராமல் தவிர்க்கலாம். ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்தால் முழுக்க முழுக்க குணப்படுத்தி எப்பொழுதும் போல அன்றாட நம்ம வாழ்க்கையை முழுமையாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்பதை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் 5 பிப்ரவரி 4 உலகம் பூராவும் இந்த விழிப்புணர்வு தினமாக புற்றுநோய்க்கு கடைபிடிக்கப்படுகிறது இந்த தினம். இதை தொடர்ந்து இதே போல ஆண்டாண்டு தொடர்ந்து இதை கடைபிடிக்கக்கூடிய கிராண்ட். இது வந்து ஜெம் அண்ட் ரோட்டரி வந்து ஒரு குழு வைத்திருக்கிறது. அது யார் வேண்டுமானாலும், ஒரு எந்த கிராமத்திலிருந்தும் ஒரு ஏழை என்று யார் வேணாலும் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சினாங்கன்னா அவர்களுக்கு அது பரிசோதனை செய்து ஆரம்ப கட்டத்தில் 1 and 2 முதல் 2வது கட்டத்தில் உள்ள புற்றுநோய்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜில் அவங்களுக்கு இந்த சிகிச்சை அளிக்கப்படும். அவர்கள் வந்து சிகிச்சை பெற முடியும் அப்படின்னாங்கன்னா ரோட்டரியில் அதற்கான குழு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் வந்து அவங்க இந்த ஏழையா இல்லையா என்றாலே அவர்களை வந்து உறுதி செய்து நமக்கு கொடுப்பாங்க. நம்ம வந்து அந்த சிகிச்சை அளிக்கிறதோடு சரி. இந்த திட்டத்திற்கான எந்த நோயாளியும் ஜெம் மருத்துவமனைக்கு வந்து இந்த ரோட்டரி மூலம் எங்களுக்கு சிகிச்சை பெற வேண்டும் என்றால் அதற்கான பரிசோதனை செய்த பிறகு இதை வந்து கேட்போம். இதை எப்பொழுது வேணாலும் அவங்க வந்து வரலாம். தமிழகத்திலையும் கேரளா தென்னிந்தியாவிலிருந்து எங்கிருந்து நோயாளி வந்தவர்களாக ஏழைகளாக இருந்தால் இந்த திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும்.